சகோதரிகளே, நான் உங்கள் அபர்ணா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் யான் வித் அபர்ணா. இன்றைக்கி நாம் ஒரு ஆரி கிளாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பெண்கள் எல்லாருமே பயனடையணும் அப்படின்ற நோக்கத்தில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மேலே இருக்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸு. எல்லோரும் சுயதொழில் தொடங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த கிளாஸை ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களை ஒரு பெஸ்ட்டு ஆரி டிசைனர் ஆக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நாங்கள் ஒரு இதன் மூலமாக வேலை வாய்ப்பையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். உங்களை நல்ல டிசைனராக ட்ரெயின் பண்ணுறதே எங்களுடைய பொறுப்பு. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் ரெண்டு டைப் இருக்கு. ஸோ இன்றைக்கி டைப் 1 பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் டைப் 2 வந்து நான் சொல்லித்தரேன். பட்டர்ஃப்ளை ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்குங்க. இதை நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இதை மோஸ்ட்லி நெக் அவுட்லைனாக கூட நீங்கள் கொடுக்கலாம். நெக்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட பார்டராகவும் யூஸ் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அவுட்லைனாக கொடுக்கலாம், ஃபில்லிங் ஸ்டிச்சாக கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டிச் எப்படி அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் 1. டைப் 2 நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுனால நான் ஒரு இசட் வந்து வர எழுதிக்கிறேன். என்ன எழுதியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு இசட் தான் எழுதியிருக்கேன், வேறு எதுவுமே எழுதலை. நான் இசட் தான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இசட்டில் ஒரு க்ராஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த க்ராஸ் லைன் முடிகிற இடத்துல இருந்து நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இசட்டில் இந்த க்ராஸ், இது ஸ்ட்ரெயிட் லைனு, இந்த க்ராஸ் லைன் முடிகிற இடத்துல இருந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ சேம் 2 ஸ்டான்ஸாக சில் த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கேருந்து எடுக்கிறேன். இதை இப்படியே இந்த இசட்டில் ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நான் வைக்கிறேன். ஸோ இது எடுக்காமல் இருக்க லாக்கு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே நான் லாக் வைக்கிறதெல்லாம் இந்த இசட்டில் இருக்க இந்த லைனில் வைக்கிறேன். கீழே ஒர்க் பண்ணும்போது இந்த லைனில் வைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் புரியணும் அப்படின்றதுனால தான் நான் இசட் ட்ரா பண்ணி சொல்லித்தரேன். ஓகேங்களா? மேலே வைக்கும் போதெல்லாம் இது மாதிரி முன்னோக்கி வைக்கணும், கீழே வைக்கும் போதெல்லாம் இதுக்கு பின்னாடி பின்பக்கமாக வைக்கணும். அதாவது மேலே வைக்கும் போதெல்லாம் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு வருவோம், கீழே வைக்கும் போதெல்லாம் ரைட் சைடில் வச்சுட்டு வருவோம். இது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு புரியாமல் இருக்கும், அதனால தான் இது மாதிரி ஒரு இசட் ஃபார்ம் லெட்டர் எழுதி நான் சொல்லித்தரதுக்கு காரணம். ஓகேங்களா? ஸோ மேலே வைக்கும் போது இந்த இடத்துல வச்சாச்சு, இதை அப்படியே கீழே கொண்டு வரேன். ஸோ ஏற்கனவே போட்டதுக்கு பின்னாடி, ஏற்கனவே இருக்கிறதுக்கு பின்னாடி வச்சு இது எடுக்காமல் இருக்க ஒரு லாக்கர். ஸோ இப்போ மேலே முன்னாடி போகிறேன், பின்னாடி போல் அந்த லைனில் தான் ஒர்க் பண்ணுறேன். இது எடுக்காமல் இருக்க ஒரு லாக்கர், கீழே அந்த லைன் மேலே அது எடுக்காமல் இருக்க ஒரு லாக்கர். ஸோ மேலே இந்த லைன் மேலே அது எடுக்காமல் இருக்க ஒரு லாக்கர், கீழே லைன் மேலே அது எடுக்காமல் இருக்க ஒரு லாக்கர். ஸோ இதையே தான் நம்ம திருப்பி திருப்பி ஒர்க் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இதே தான் நான் என்ன செய்கிறேன், திருப்பி திருப்பி ஒர்க் பண்ணிக்கிட்டே வரேன். இதை பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, எக்ஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ் ட்விஸ்டான எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச்சை. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி வச்சுட்டு போகிறேன், கீழே வரும்போதெல்லாம் இப்படி பின்னாடி வச்சுட்டு வரேன். ஸோ இதை எத்தனை தடவை எவ்வளோ தூரத்துக்கு இது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும், இது வந்து செகண்ட் க்வெஸ்டினாக இருக்கும். ஸோ இதை எத்தனை தடவை நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்றது செகண்ட் க்வெஸ்டினாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது எத்தனை தடவை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு இசட்டுக்கு ஒரு க்ராஸ் லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த லைன் தான் இது. இது ஆரம்பிக்கிற இடம், இது முடிஞ்ச இடம். ஸோ இதுக்கு நேராக கீழே வந்திருக்கணும், அதே மாதிரி இதுக்கு நேராக மேலே இருக்கணும். ஸோ அது வர்ற வரைக்கும் நம்ம ரிப்பீட் அண்ட் ரிப்பீட்டடாக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அது ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் வரணும் பார்த்தீங்களா. இப்போ எனக்கு ஆரம்பிச்சதுக்கு நேராக கீழே முடிஞ்சிருக்கு, இதுக்கு கீழே கரெக்டாக மேலே முடிஞ்சிருக்கு. ஸோ இப்படி தான் அது முடியணும், அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இதை வந்து என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ
சாரி ஏதோ சிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ஆர் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது அதுக்கடுத்து இதை தொடர்ந்து இது மாதிரி மொத்தம் நீங்கள் நாலு இது ஒர்க் பண்ணணும். ஸோ இதை தொடர்ந்தே தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போது இதில் இசட்டுங்கிறத நான் எதை கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதிலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கணும். அதாவது இதில் இருந்து ஆரம்பித்து கரெக்டாக இது இந்த இடத்துலையே வந்து முடிஞ்சு இப்படி வரணும். ஸோ வரிசையாக உங்களுக்கு அது வந்திருக்கணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு அது வரிசையாக வரணும். வரிசையாக தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு தள்ளி தள்ளி ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு நாலு வேணாம், மொத்தம் ஒரு ஆறு இது ஒர்க் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து எத்தனை ஒர்க் பண்ணுறீங்க? ஆறு இது ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நான் சொல்லி காட்டுறதுக்காக நான் ஒரு மூணு இது ஒர்க் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக புரிஞ்சிடும். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ இது ஃபுல்லாக இந்த லாக் எங்கே வைக்கணும்னு அடுத்த க்வெஸ்சன் வரும். இது இந்த கோட்டில் வைக்கணுமா, கோட்டுக்கு கீழே வைக்கணுமா, சைடில் வைக்கணுமா? கோட்டுக்கு கீழே வைக்கலாம். இப்போ நான் இங்கே குத்துறேன் அப்படின்னா கரெக்டாக இந்த லைனில் தான் நான் குத்துறேன். ஸோ இந்த குத்திட்ட கோட்டுக்கு மேலே, ஸோ மேலே ஒர்க் பண்ணும்போது கோட்டுக்கு மேலே, இல்லைன்னா சைட்லேயும் வைக்கலாம். ரெண்டுமே கரெக்டு தான். மேலே வைக்கும் போது தள்ளி இவ்வளோ மேலே போய் வச்சிடக்கூடாது. ஸோ இது பக்கத்துலேயே லைட்டாக மேலே. ஸோ இப்போ அப்படியே நான் கீழே கொண்டு வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த கோட்டுக்கு லைட்டாக கீழே, அப்படி இல்லைன்னா சைடில் கூட வச்சுக்கலாம். எந்த ஒரு தப்புமே கிடையாது. கீழேயும் வைக்கலாம், சைட்லேயும் வைக்கலாம். அது எடுக்காமல் இருக்க லாக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கற்றுக்கோங்க. ஒரு டைரெக்ஷன்லேருந்து நம்ம ஒரு வேறு ஒரு டைரெக்ஷன் மாற போகிறோம் அப்படின்னா அந்த இது எடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம லாக் யூஸ் பண்ணுறோம். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டிங்கனாவே போதும், கண்டிப்பாக லாக் மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு இது ஒர்க் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இதை ஒர்க் பண்ணியாச்சு. நான் மூணு இது ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் மூணு ஒர்க் பண்ணக்கூடாது, ஆறு இது ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிவிட்டு இதை இப்படியே கூட விட்டாலும் விட்டுடலாம். ஒரு சில பேர் கரெக்ட் ஃபினிஷிங் வர்றதுக்கு மேலே பீட் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஜரி வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு ஜரி வச்சு ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இதில் பீட் வச்சும் மேலே வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்கலாம். ஸோ இப்படி செயின் ஸ்டிச் போடும்போது அதில் ஃபுல்லாக பீட் வச்சிங்க அப்படின்னா அது இன்னும் அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் வேறு கலர் சில்க் த்ரெட்டோ இல்லை சேம் கலர் சில்க் த்ரெட்டோ மேலே பார்டருக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது அழகாக இருக்கும். ஓகேங்களா? இதில் நான் இப்போ என்ஆர் போட்டு முடிச்சிடுறேன். ஓகே, இப்போ இதிலே பீட் வச்சுனா எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எந்த சைஸ் பீட்னாலும் எடுத்துக்கலாங்க. இந்த சைஸ் தான் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அந்த இசட் ஸ்டார்டிங்கில் நம்ம ட்ரா பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்லாண்டிங் எவ்வளோ தூரம் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வரும். அது நீங்கள் சின்னதாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு நல்லா சின்னதாக இருக்கும். அதே நீங்கள் பெருசாக வச்சிங்க அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு பெருசாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் பிடிச்சிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லாண்ட் வச்சு ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா, அது எவ்வளோ தூரம் வைக்கிறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு இதுவே பெருசு எப்படி வரும், சின்னது எப்படி வரும் அப்படின்றதே தீர்மானிக்கும். ஸோ உங்களுக்கு பெருசாக வேணும்னா அந்த ஸ்லாண்ட் கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சுக்கோங்க, சின்னதாக வேணும்னா அந்த ஸ்லாண்டு சின்னதாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம். இதில் நான் பீடு கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கலாம், இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். சப்போஸ் நான் இங்கேருந்து ஆரம்பித்தேன்னா இங்கேருந்து நான் ஒரு செயின் போடணும். செயின் போட்டுட்டு இந்த இடத்துல நான் ஒரு பீடு கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு பீடு கொடுத்து இப்படி மறுபடியும் இங்கே ஒரு செயின். ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல பீடு. ஸோ இப்படி கொடுக்கலாம். ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த இடத்துல சின்ன பீடு கொடுத்துட்டு இங்கே நம்ம ஒரு செயின் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த செயின் போடுற இடத்துல கூட பீடு நம்ம ஆட் பண்ணலாம். எல்லாம் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நம்ம எப்பயும் நார்மலாக ஒரு செயின் போடுறோம், அந்த செயின் போடுற இடத்துலையும் இது மாதிரி பீடு ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை விட சின்ன சைஸ் பீடு இங்கே நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லாம் நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு பொறுத்து எப்படி வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இவ்வளோதான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு.
இது ஒரு சூப்பரான ஸ்டிச்சு, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சும் கூட. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மொத்தம் 6 இது பட்டர்ஃப்ளை ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிவிட்டு இது மாதிரி மேலே ஜரியோ இல்லை பீடோ எது கொடுத்தாலும் ஓகே, மேலே கொடுக்கணும். ஸோ இந்த இதுக்கு சென்டரில் நீங்கள் பீட் கொடுத்து ஒர்க் பண்ணி காட்டணும். ஸோ எல்லா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கும் சென்டரில் பீடு வைங்க. இப்படி இப்படி ஒரு பட்டர்ஃப்ளைக்கும் இன்னொரு பட்டர்ஃப்ளைக்கும் நடுவில் கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட சென்டரில் வைக்கிறது அழகாக இருக்கும். சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு சென்டர், இது ஒரு பட்டர்ஃப்ளைக்கும் இன்னொரு பட்டர்ஃப்ளைக்கும் சென்டர். ரெண்டில் எப்படி வேணாலும் வைக்கலாம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு சென்டராக வச்சிங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். இன்கேஸ் நான் நிறையா பீடு யூஸ் பண்ண போகிறேன், சைஸ் வேரியேஷனில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளைக்கும் இன்னொரு பட்டர்ஃப்ளைக்கும் சென்டரில் வைங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட டைப் 2 வந்து பார்க்கலாம். இது பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட டைப் 1. நெக்ஸ்ட் கிளாஸில் இதனுடைய டைப் 2 நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மொத்தம் வந்து 6 பட்டர்ஃப்ளை ஒர்க் பண்ணி இது மாதிரி ஒர்க் பண்ணி காட்டுங்க. அவுட்லைன் சரி, நடுவில் பீட் வச்சு.